வெளிப்படையான கல்வி சூக்குமமான கல்வி இந்த இரண்டில் எது உயர்ந்தது கல்வியும் சரி இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு தேவைப்படும் விடயங்களும் சரி இரண்டு வகைப்படுகின்றன ஒன்று வெளிப்படையானவை மற்ற எது சூக்குமமானவை வெளிப்படையானவற்றை நாம் எமது ஐம்புலன்களின் உதவியினால் அறிய முடியும் ஆனால் சூக்குமமானவற்றை நாம் ஐம்புலன்கள் கொண்டு அடைய முடியாது ஐம்புலன்களை அடக்கும்போது தியானம் போன்றவற்றை செய்கின்றபோது போது எங் எமது உணர்விலிருந்து அவற்றை உணர வேண்டும் இறைவன் அணு இப்படியான விடயங்களில் இசையும் ஒன்றாகும் கல்வியும் அதுபோலவே ஆகும் ஆகவே இவற்றை பற்றி இன்றைய தினம் நாம் நோக்குவோம் இசை கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி கல்வி ஐம்புலன்களுக்கும் தெரிந்த முறையில் கற்பது சூக்குமமான விடயங்களை கற்றுக்கொள்வது இந்த ரெண்டுக்குள்ளையும் எது பவர்ஃபுல் என்று பார்த்தால் எது நீண்டு நிலைக்க கூடியது எதனுடைய தாக்கம் மிக நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு உள்ளேயே இருக்கும் என்று விடை சொல்றதுக்கு நாங்கள் கன தூரம் அல்லது வரலாற்றில் நீண்ட காலம் முன்னோக்கி செல்ல வேண்டியது இல்லை என்றதை இந்த இசைத்துணிக்கின்ற முடிவிலை அறிந்து கொள்ளுவீங்கள் பட் எங்களுடைய ஐம்புலன்களுக்கும் புலப்படக்கூடிய கல்வி முறை அதாவது ஒரு ஒயிட் போர்டு அல்லது பிளாக் போர்டில் எழுதி படிப்பிக்கிறது பிரிசில் போர்டில் எழுதி ஒட்டி படங்குறி நாலு சுவர்லையும் பக்கமும் தூக்கி இதை பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு வர்ணங்களாக நிறைய கலர் கலராக காட்டி இப்படியெல்லாம் செய்கிறது எங்களுடைய கல்வி முறை அதாவது தமிழர்களினுடைய கல்வி முறைக்குள்ளே புகுத்தப்பட்டது அது கண்ணுக்கு தெரிகின்ற அல்லது ஐம்புலன்களுக்கு அறிவிக்கின்ற ஐம்புலன்களினாலையும் நாங்கள் பார்த்து அல்லது கேட்டு தொட்டு அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி முறையாகும் ஆனால் அது எல்லாத்தையும் படிச்சிட்டு இவ்வளவு வசதிகளை கொடுத்து இவ்வளவு செலவுகளை கொடுத்து அதெல்லாத்தையும் படிச்சு எங்கட பிள்ளைகள் அல்லது நாங்கள் என்ன ஃபர்ஸ்ட் இன்றைக்கு எக்ஸாம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு ஒரு வருஷமாக படித்த அவ்வளவு மறந்து போயிடும் ஆகக்கூடினது வார காலமாக மறந்து போயிடும் அதுக்கு பிறகு செகண்ட் கிரேட் அதுவும் படிக்க மறந்து போயிடும் எல்லாம் மறந்து 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 தனிய படித்ததெல்லாம் மறந்து கல்வி அழிக்க முடியாதது என்று சொல்லுவார்கள் ஆனால் கல்வி ஏழு ஏழு பிறப்புக்கும் தொடர வேண்டுவார்கள் ஆனால் அடுத்த நாளே ஞாபகம் நிற்குது இல்லையே பேந்தங்க அடுத்த பிறப்பில் ஞாபகம் நிற்க போகுது அப்போ எங்கே பிள்ளை வந்துட்டுது ஃபாஸ்ட் ஃபுட் தனியாக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை அவசர அவசரமாக கற்பிக்கப்படுகின்ற கல்வி முறைகள் ஒன்றரை வருடங்களுக்குள்ள இந்த பிள்ளைக்கு அரங்கேற்றம் செய்து வைப்பீங்களா அதுக்கேற்ற மாதிரி வேகமா கொண்டு போங்கோ என்று வந்து எவ்வளோ வேணுமென்றாலும் தாரன் என்று சொல்லும்படியான அந்த அந்த நெருக்கத்துக்கு கீழே படிக்கப்படுகின்ற அல்லது கற்பிக்கப்படுகின்ற ஆசிரியரும் கீழே இருப்பார் மாணவனும் நெருக்கத்துக்கு கீழே காரணம் பெற்றோர்கள் இந்த ஆசை ஆவல் அந்த வேகம் சமிபாடைய முதலே அதாவது செமிக்க முதலே அடுத்த சாப்பாட்டை கொடுக்கிறது அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அதுதான் உடம்புக்கும் மனதுக்கும் துன்பத்தை அல்லது இடைஞ்சலை இடையூரை விளைவிக்க கூடிய கல்வி முறைகளை கையாள சொல்லி திணிப்பதும் அல்லது கையாள சொல்லி நிர்பந்திப்பதும் இவைகளால் என்ன நடக்குது எல்லாத்தையும் எல்லா வசதிகள் நிறைய செலவுகள் எல்லா வர்ணங்கள் வர்ண ஜாலங்கள் எல்லாத்தையும் பிள்ளைக்கு காட்டி அப்பப்ப பிரா காட்டலாம் ஒரு பிள்ளைய பிறகு காட்டுறது இப்போதைக்கு சமாளிச்சா காணும் பிள்ளை அதை பார்க்குது இதை பார்க்குது கலர் கலராக பார்க்குது சந்தோஷமா இருக்குது ஆகவே ரைட் பிள்ளை நல்ல சந்தோஷமா படிச்சிருக்குது நினைச்சு கொள்றது ஆனால் அந்த காலத்தில் தமிழர்களினுடைய கல்வி முறைக்குள்ள இந்த கவர்ச்சிகள் எல்லாம் இல்லாத போது அந்த காலத்தில் கற்று தேர்ந்தவர்கள் மிக நீண்ட காலம் அதனை ஞாபகம் வச்சிருந்தார்கள் நிறைய கிரியேட்டிவ் திங்கிங் உருவாக்குகின்ற ஆற்றலோடு இருந்தார்கள் அவையெல்லாம் திட்டமிட்டு தமிழர்கள் அல்லாத மற்றவர்களினாலே இது வந்து அல்லது பிற நாட்டவர்களின் ஆதிக்கத்தினாலே அவர்களினுடைய கைப்பற்றுகை ஆட்சிகள் நடந்தபோது இவைகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு அவர்களினுடைய புதிய கல்வி முறைகள் என்று சொல்லப்படுகின்ற உண்மையா ஒன்றும் புதுசில்ல அது இந்த இது எங்கிடையாக இருந்தவை எல்லாம் அழிக்கப்பட்டு மற்றவர்களினுடையது எங்களுடைய கல்வி திட்டத்துக்குள்ளே புகுத்தப்பட்டன விளைவு அதுவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஆகவே மனிதனால் உருவாக்கப்பட்டவைதான் இந்த எழுதி படிப்பிக்கிறது கீறி படிப்பிக்கிறது வர்ணம் பூசி படிப்பிக்கிறது இதெல்லாம் அப்ப இயற்கையாவே மைண்டுக்குள்ள உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டப்படுவது எங்களுடைய மரவணுக்களுக்குள்ளே விதைக்கப்படுகின்ற அந்த கல்வி முறை அந்த கல்வி முறைக்கு இன்றைய இந்த கல்வி ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஒருபோதும் ஈடாக மாட்டாது அதுவும் எங்களுடைய ஜீனுக்குள்ளால் புகுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த அந்த கல்வி முறையை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு சாராரினுடைய பிறநாட்டாருடைய கல்வி முறையை பின்பற்றும் போது எங்களுக்கு அது ஜீரணமாகிறதுக்கு ஒத்து போறதுக்கு வந்து கஷ்டப்படும் அப்போ முன்னரே சொல்லியிருந்தோம் மிக பலமானவை அவை கண்ணுக்கு தெரிபவையா தெரியாதவையா ஹிஸ்ட்ரில ரொம்ப காலம் முன்னுக்கு போக வேண்டாம் சமீபத்துல பார்க்கலாம் சொன்னேன் கொரோனா கண்ணுக்கு தெரியாதது அதன் பலம் தெரியும் உங்களுக்கு அணு அணு குண்டு அந்த அணுவினுடைய பலம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அணுவை பார்க்க முடியாது அதே போல கடவுளையும் கண்ணாலே பார்க்க முடியாது உண்மையான இசையையும் கண்ணாலே பார்க்க முடியாது மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவிகளை வாசிக்கும் போது கை அங்கே இங்கே மூவ் ஆகுது வீணையில் அந்த தந்தியை தொடுவது கீபோர்டில் பியானோவில் அந்த கட்டையை தொடுவுது கிட்டாரில் அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த மட்டில் மீட்டுது இதெல்லாத்தையும் கண்ணால் பார்க்கலாமே ஒளிய கடவுளாலே படைக்கப்பட்ட குரலுக்குள்ளே இருக்கின்ற அசைவுகளை கண்ணாலே பார்க்க முடியாது இன்று வரைக்கும் மனித குரலுக்கு ஈடான எதையுமே மனிதன் உருவாக்கி வாசிக்கவில்லை எந்த ஒரு வாத்தியத்தையும் அப்படி எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் மியூசிக்கில் போட்டு இசைய இசையமைச்சு சினிமா பாட்டை கூட ரெக்கார்ட் பண்ற இசையமைப்பாளர்கள் மனித குரலுக்கு மட்டும் புதுசு புதுசாக ஆக்களை தேடி அறிமுகப்படுத்துகிறார்களே தவிர அதாவது இறைவனினுடைய படைப்புகளுக்குள்ளே தேடி தெரிவு செய்து அவரை அது அதில் சிறந்ததென்று அவர்கள் நினைப்பதை பயன்படுத்துகிறார்களே தவிர மனிதனால் செய்யப்பட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான பெருமதியுடைய கருவிகளை அவர்கள் பயன்படுத்தியும் அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட குரலுக்கு ஈடாக இன்னொன்றை காணவில்லை காணவும் முடியாது ஆகவே எமது வாழ்வுக்கும் எமது ஆன்மீக ஈடேற்றத்துக்கும் உதவி புரியக்கூடிய இசை கல்வி என்பது நாம் வெளிப்படையாக தெரியும் விடயங்களாகிய விஞ்ஞானம் கணிதம் அல்லது மருத்துவம் இப்படியான விஞ்ஞானபூர்வமான முறைப்படி ஆரம்பித்து சூட்சுமமான தெய்வீகமான தத்துவ ரீதியிலான விடையங்களை நோக்கி உள்நோக்கி எங்களினுடைய கல்வி முறையினை செலுத்துதலே ஆகும் விஞ்ஞான முறையில் விரிவடைத்து செல்லாமல் ஒரு தெய்வீக முறையில் ஆன்மீக முறையில் உள்நோக்கி செலுத்தப்படுதல் வெளியிலே விரிந்து கொண்டே சென்றால் இது விரியும் அது இன்னும் பலவாக விரியும் இது இன்னும் பலவாக விரியும் விரிந்து கொண்டே செல்லும் முடிவு கிடையாது விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் எங்காவது சென்று முடிவடைந்திருக்கின்றதா அவ்வாறு முடிவடைந்தால் அது உண்மையில் விஞ்ஞானம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா விஞ்ஞானம் முடிவடைய கூடாது அவ்வாறு முடிவடைந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போல ஆய்வு ஆய்வு முறையியல் என்ன சொல்லுகின்றது ஒரு ஆய்வு என்பது இன்னொருவரால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மெய்ப்பிக்கப்படவோ பொய்ப்பிக்கப்படவோ கூடியதான ஒன்றாக எது உள்ளதோ அதுவே ஆய்வாகும் என்று சொல்லுகின்றது ஆகவே இன்னொருவரால் ஆராயப்பட்டு மெய்ப்பிக்கப்படவோ பொய்ப்பிக்கப்படவோ கூடிய ஆகவே விஞ்ஞானம் என்பது பொய்ப்பிக்கவும் படக்கூடியது விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் இன்று சரியாகவும் நாளை தவறான்று நிரூபிக்கப்படவும் கூடியவை அவ்வாறான விரிவாக்கம் எங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தவோ சாந்திப்படுத்தவோ எம்மை தெய்வீக வாழ்வுக்கு அழைத்துச் செல்லவோ முடியாதவை ஆகவே வெளி செல்வதை விடுத்து வெளியிலே இருந்து ஆரம்பித்து உள்நோக்கி சென்று எல்லாம் வல்ல நாத பிரம்மமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை என்றென்றும் உபாசி இசையினாலே இதனால் எமது வாழ்வும் எமது ஆன்மீக ஈடேற்றமும் மிகவும் வளம்பெறும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை நன்றிகளுடன் வணக்கங்கள் உங்கள் டாக்டர் தர்ஷனன்